ஜெர்மனியில் மிக நீண்ட காலத்துக்கு பின்னர் மிக பாரிய அளவிலான வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நாளை திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ந்து வரும் 4 அல்லது 5 நாட்களுக்கு இடம்பெற இருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது ஜெர்மன் அரசுக்கு எதிராக இடம்பெற இருக்கின்றது. நாளை ஜனவரி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை விவசாயிகள் தங்களது விவசாய உழவு இயந்திரம் மற்றும் வாகனங்கள் போன்றவற்றுடன் வீதியில் இறங்கி போராட ஆயத்தமாக உள்ளனர். இதில் சுமார் 10,000 டிராக்டர்கள் ஜெர்மனி பூராக்கவும் பங்கேற்கும் என விவசாயிகள் சங்கம் எதிர்பார்க்கின்றது. ஆங்காங்கே போராட்ட முகாம்களும் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் அவுட்டோபான் எனப்படும் நெடுஞ்சாலைகள் நாளைய தினம் தடைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விவசாயிகளால் முன்னெடுக்கப்படும் இந்த பாரிய போராட்டத்தில் பான், கஸ்ட்ரோனமி, எல்கஃபி ஃபாரர், அயன்செல் ஹேண்டில் ஆகியவற்றில் வேலை செய்யும் ஊழியர்களும் இந்த பாரிய பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் பங்கு கொள்வர். நாளைய தினம் வேலைக்கு செல்பவர்கள் குறித்த நேரத்துக்கு உங்களால் பயணிக்க முடியாது என்பதையும், வாகனங்கள் வீதியில் செல்வதற்கு தடைப்படும் அல்லது தாமதமாகும் என்பதையும் நீங்கள் முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும். இதுவரை காலமும் ஜெர்மனியில் இடம்பெற்ற போராட்டங்கள் போல் அல்லாது இந்த போராட்டம் முற்றிலும் வேறுபட்டதாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. போராட்டக்காரர்கள் மிகவும் ஆக்ரோஷமாகவும் அதே சமயம் வன்முறையிலும் ஈடுபடக்கூடிய சாத்திய கூறுகள் காணப்படுவதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளையிலிருந்து ஆரம்பமாக போக்கும் இந்த போராட்டமானது ஜெர்மன் அரசு மீதான கோபத்தை முழுமையாக காட்டும் ஒரு நிகழ்வாக அமைய போகின்றது என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாளையிலிருந்து இடம்பெற இருக்கும் இந்த பாரிய போராட்டத்தில் வலதுசாரி கட்சிகளின் தீவிர கொள்கையுடையவர்களும் இந்த பாரிய போராட்டத்தில் பங்கு கொள்வதற்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் எந்த வேளையிலும் கலவரமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக ஆன்லைன் ஃபோகஸ் இன்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது.